இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வாழை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ராமநாதபுரம் மாவட்டம்னா உங்களுக்கே தெரியும் வந்து மானம்பாத்த பூமி தண்ணீர் பற்றாக்குறையான பகுதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து ஒன்லி நெல்லு தான் அதிக பச்சமாக ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ஹெக்டரில் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக மிளகாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற தென்னை பண்ணுறாங்க ஆனால் இப்போ பார்த்துங்க இந்த கமுதி வட்டாரத்தில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அனைத்து பயிருமே வந்து மற்ற மாவட்டத்தில் வந்து பண்ணக்கூடிய அனைத்து பயிருமே இந்த கமுதி வட்டாரத்தில் பண்ணுறாங்க இது முக்கிய காரணம் வந்து சொட்டு நீரை வந்து முறையாக வந்து நூறு சதவீதம் சொட்டு நீர் பாசன முறையில் குறைந்த தண்ணீரில் அனைத்து பயிருமே பண்ணுறாங்க அதில் முக்கியமான பயிர் உங்களுக்கு தெரியும் வாழை வந்து இந்த இப்போ நான் பா நீங்கள் காமிச்சிட்ருக்க வாழை வந்து பார்த்திங்கன்னா வந்து முந்தன்ங்கிற ரகத்தை சார்ந்தது முப்பட்டை என்று தமிழில் சொல்லுவாங்க வந்து இந்த ரகம் இப்போ இது இது வந்து இந்த பகுதியில் வந்து பிரதான ஒரு வாழையாக சா பண்றாங்க இது வந்து மார்க்கெட்டு உங்களுக்கு விற்பனைக்கும் ஈஸியா இருக்கு அதே நேரத்தில் நோய் அண்டு பூச்சி தாக்கமும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஸ்ரீதோசன நிலைக்கு நல்லா வளரும் ரகமாக இருக்குது வந்து இதை இங்கே தேர்வு பண்ணி இந்த பகுதி மக்கள் வந்து இந்த முப்பட்ட ரகத்தை தான் முக்கியமாக சாகுபடி பண்ணுறாங்க முக்கியமாக காரணம் வந்து இது மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது வந்து இது தான் இதனுடைய தொழில்நுட்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு ஒரு வாழக்கட்டைக்கும் இன்னொரு ரெண்டு வாழக்கட்டைக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து ரெண்டுக்கு ரெண்டு மீட்டர் என்ற அளவில் வந்து வாழை வந்து நட்டுருக்காங்க வந்து இதில் வந்து இப்போ வாழை முக்கியமான தொழில்நுட்பம்னு எடுத்துக்கிங்கன்னா வாழை நட்டதுலேருந்து கரெக்ட் ஒரு பனிரெண்டு மாதத்தில் வந்து அதனுடைய அறுவடை வந்து முடிஞ்சிடும் இப்போ வந்து செவ்வாழையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிமூணுலேருந்து பதினாலு மாதம் ஆகும் மற்ற வாழைலாம் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு மாதத்தில் முடிஞ்சிடும் இதில் முக்கியமான பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழையில் மூன்று பகுதிகள் மூணாவது மாதம் ஐந்து மாதம் ஐந்தாவது மாதம் ஏழாவது மாதம் இந்த இந்த மூணாவது மாதத்திலேயே வாழைக்கு வரக்கூடிய அந்த கருவானது ஜஸ்டேஷன் பீரியட் சொல்லுவோம் இங்கிலீஷில் கரு வந்து உண்டாயிரும் நம்ம அப்பையிலேருந்தே நம்ம உரம் வந்து கண்டிப்பாக அழிக்கணும் அந்த உரத்தை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் எவ்வளோ உரம் கொடுக்கணும்னா நூற்றி பத்து கிராம் வந்து யூரியா முப்பது கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸ் முந்நூற்றி முப்பது கிராம் பொட்டாஸ் இந்த மூணு உரத்தையும் சரிபங்கு அளவில் மிக்ஸ் பண்ணி மூன்று பகுதிகளாக பிரிச்சுக்கிடணும் எந்தெந்த பகுதினா மூணு மாதத்துக்கு ஒன்று அழிக்கக்கூடிய ஒரு பகுதி அடுத்து அஞ்சாவது மாதத்தில் ஒரு பகுதி ஏழாவது மாதத்தில் ஒரு பகுதி ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வாழை வந்து கொலை வந்து வெளியில் தள்ளிடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து வந்து பிரயோஜனமே கிடையாது வந்து அதுக்கு கண்டிப்பாக அந்த உரம் வந்து கொடுக்கணும் அதில் இதுக்கு இதில் முக்கியமாக நீங்கள் மூணு உரத்தை நான்

நான் என்ன சொன்னேன் கரு உண்டாகிறது வந்து மூணாவது மாதத்துலேயே உண்டாயிரும் வந்து அந்த கருலேருந்தே நம்ம வந்து வாழைக்கு தகுந்த முறையான இது பண்ணணும் வந்து அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கு வந்து கீங்கட்டைகள் அதாவது பக்க கன்றுகள் வந்து முதல் மூன்று மாதத்துக்கு வந்து முக்கியமாக விடவே கூடாது அதுக்கப்புறம் அப் டு ஏழு மாதம் வரையுமே எந்த கட்டையுமே விடக்கூடாது ஏழு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம கீழே உள்ள கீங்கட்டை அதாவது பக்க கன்றுகளை விடணும் இது முக்கியமான ஒரு டெக்னாலஜி வந்து அடுத்து தண்ணீர் அதிகமாக வந்து அதுக்கு வேண்டும் வாழைக்கு வந்து சொட்டு நீர் வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த பட்சம் வந்து அறுபதுலேருந்து எழுபது லிட்டர் அந்த அளவில் நம்ம வந்து வாழைக்கு வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கணும் வந்து அது மட்டும் இல்லாமல் வாழையில் இன்னொன்று விவசாயிகளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் இந்த தார் இப்போ வந்து வாழைத்தார் இருக்குது இந்த வாழைத்தார் தள்ளுறதுக்கு தள்ளி இன்னத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இலை இருக்கணும் ஒரு வாழைக்கட்டையில் வந்து அப்போ அது ஒரு நல்ல தரமாக நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம் தாறு தள்ளனத்துக்கு அப்புறம் வந்து பத்து இலை இருக்கணும் நீங்கள் என்ன நீங்கள் ஒரு இலை கம்மியாகிடுச்சுன்னா இதனை வந்து ஒரு 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 சீப்புன்னு சொல்வோம். ஒரு 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 ஹேண்ட்ஸு இங்கிலீஷில் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு கை வந்து போனது மாதிரி ஒரு சீப்பு கம்மியாயிரும் அப்போ இது வந்து ஒளிச்சேரிக்கையை எடுத்து இது சோர்ஸ்னு சொல்லுவோம் அது சிங்குன்னு சொல்லுவோம் அந்த ஒளிச்சேரிக்கையை எடுத்து இதுக்கு வந்து நான் முறையான அதுக்கு தேவையான வந்து சத்துக்களை அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு இலை கம்மியாச்சுன்னா மினிமம் எத்தனை இலை இருக்குன்னு சொன்னேன் அந்த இலை தள்ளனத்துக்கு முன்னே பத்து இலை இருக்கணும் அந்த பத்து இலை ஒரே இலை கம்மியாச்சுன்னா ஒரு ஹேண்டு கம்மியாயிரும் வந்து இது வந்து முக்கியமாக விவசாயிகள் அவங்கள தோட்டத்தில் இருக்க வேலையில் நீங்கள் இதை பார்த்துக்கிடணும் தார் தள்ளுறதுக்கு முன்னாடி பதினஞ்சு இலை தார் தள்ளனதுக்கு அப்புறம் பத்து இலை இருக்கணும் வந்து இது முக்கியமாக விவசாயிகள் தெரிஞ்சுக்கிறேன்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இதில் வந்து இப்போ ஒன்ஸ் தாறு தள்ளனத்துக்கு அப்புறம் சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூ ஒடிச்சு விடுறது கிடையாது அதை உடச்சு விட்டால் நமக்கு வந்து மகசூல் கம்மியாயிருமோ என்னங்கிறது கடைசி ரோ வந்ததோடனே பூவை வந்து ஒடிச்சு விட்றணும் வந்து அது வந்து இது இந்த பூ தான் ஆன் பூ இந்த ஆண்புவை ஒடிச்சு விட்றணும் ஒன்று இதை ஒடிச்சு எடுத்தால் தான் இதில் வர சோர்ஸ் இதுக்கு வரக்கூடிய எல்லாம் இதுக்கு போய் யூனிஃபார்மாக வளரும் இப்போ பாருங்கள் அனைத்து தாருமே வந்து யூனிஃபார்மாக இருக்கு அந்த இதை வந்து இந்த இந்த டெக்னாலஜியை கண்டிப்பாக வரணும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு பஞ்சு கவர் அந்த வாழைக்கு வந்து ஒரு உரை ஒன்று இருக்குது இந்த பஞ்சு கவர் அந்த கவர் போட்டோம்னா அந்த புள்ளி நோய்கள்லாம் வராது புள்ளி நோய்கள் வராது மார்க்கெட்டில் உங்கள் தார் போகும்போது அதனுடைய பளபளப்புத்தன்மை அதனுடைய ஆங்குலாரிட்டி அது வந்து உருட்டுத்தன்மை இதெல்லாம் பார்த்து ஒரு நார்மலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலையிலேருந்து ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் உடனே உங்கள் தாருக்கு வந்து கிடைக்கும் இந்த இந்த டெக்னாலஜியெல்லாம் விவசாயிகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் விவசாயிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் வாழை போட்ட விவசாயிகளுக்கு வந்து தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணீர் பற்றாக்குறையை வந்து நீங்கள் போக்கணும்னா சொட்டு நீர் பாசனம் அமைச்சு தான் வாழை போடணுங்கிறத இந்த வீடியோ வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி பாலசுப்ரமணியன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு எட்டு ஐந்து எட்டு ஐந்து நான்கு ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்